बापा ज्ञान सूर्यनाग नींगल उल्लीर बाबा आत्मावागिय नान मास्टर ज्ञान सूर्यन आवेन பல பிறவிகளாக செய்த பாவங்கள் என்னை மிகவும் துன்பப்படுத்தியது. என்னுடைய பாபா நீங்கள் வந்து நீ உடலில்லை, ஒரு ஆத்மா, உனக்கு அழிவே இல்லை என்று சொன்னீர். அது முதல் நான் செய்த பாவங்களும் அழியாது என்பது தெரிந்தது பாபா. நான் மிகவும் துக்கங்களை சந்தித்தேன். தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்துவிட்டேன். இப்பவும் தெரிந்தும் கூட என்னால் எந்த நல்ல காரியமும் செய்ய முடியவில்லை. செய்யும் செயல்கள் அனைத்தும் பாவமாய் சேர்கிறது. இந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் ஒரு புள்ளி ஆத்மா ஆவேன். பிறகு என் தந்தை ஞான சூரியனிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். பல பிறவிகளாக நான் அநேக பாவங்களை செய்து விட்டேன். இப்பொழுது மிகுந்த துன்பத்தில் உள்ளேன் பாபா. என்னை விடுவியுங்கள். என் பாவங்களை அழித்து விடுங்கள். இனி நான் செய்யும் காரியங்கள் பாவக்காரியம் ஆகக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு ஞான சூரியன் பாபா என்னிடம் சொன்னார், குழந்தாய், நீ இருப்பதே பாவ உலகத்தில், பாவ உடலில் என்று. இந்த பாவங்களை செய்யாமல் இருக்க நீ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியமும் என் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். செயல் செய்து முடித்த பிறகு என்னை நினைப்பதால் மனம் சங்கடமடையும். எந்த செயலை செய்வதற்கு முன்பும் என்னுடைய நினைவிலிருந்து செயல்கள் செய்ய வேண்டும் என்று. உனக்கு அரைக்கல்பம் பாவமே இல்லாத உன்னிய உலகத்தை தருகிறேன். அதில் உன் இஷ்டப்படி காரியங்களை செய். அனைத்தும் நல்லதாய் புண்ணியமாய் அமையும். இவ்வாறு ஞானசூரியன் பாபா சொன்னார். அவர் சொன்னதும் என் ஆத்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இப்பொழுது என் பாவங்களை அழிப்பதற்கு தந்தை வழி சொன்னார். என்னை நினைத்து
யோகாவில் இருந்தால் பாவங்கள் அழியும் என்று பாபா சொன்னார். உடனே ஆத்மாவாகிய நான் யோகத்தில் அமர்ந்து விட்டேன். நான் ஒரு ஆத்மா. இப்பொழுது ஆழ்ந்த யோகத்திற்கு செல்கின்றேன். இப்பொழுது என்னை நான் தனிமைப்படுத்திக் கொண்டேன். ஆத்ம ரீதியாக நான் இப்பொழுது தனிமையாயுள்ளேன். என் எதிரில் என் தந்தை ஞானசூரியன் உள்ளார். ஆத்ம ரீதியாக அவரை பார்க்கின்றேன். ஆத்ம ரீதியாக அவரை நான் உணர்கின்றேன். பாபா என்னுடைய பாபா, பல பிறவிகளாக உங்களை தேடி அலைந்தேன். இப்பொழுது நீங்கள் என் கண்முன்னே உள்ளீர். மிகவும் நன்றி பாபா. இப்பொழுது என்னை பாருங்கள் பாபா. உங்கள் கதிர்களை என் மீது விழச் செய்யுங்கள் பாபா. அந்த கதிர்களால் நான் புண்ணிய ஆத்மாவாய் ஆக வேண்டும். என் பாவங்கள் பஸ்பம் ஆக வேண்டும். என் பலவீனமான எண்ணங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக வேண்டும் பாபா. ஆத்மாவாகிய என்னை தூய்மைப்படுத்துங்கள் பாபா. எனக்குள் இருக்கும் விகார எண்ணங்களை எரித்து சாம்பலாக்குங்கள் பாபா. உங்கள் யோக அக்னியால் என் பாவங்கள் அனைத்தும் எரிகின்றன. என் தவறான எண்ணங்கள், என் தவறான செயல்கள், என் பலவீனமான எண்ணங்கள் அனைத்தும் எரிந்து கொண்டே இருக்கின்றன. ஓம் சாந்தி. எரிந்து கொண்டே இருக்கின்றன. ஆத்மா நான் இப்பொழுது தூய்மையை அனுபவம் செய்கின்றேன். பாவாத்மாவாய் இருந்த நான் இப்பொழுது பாவங்களை அழித்து அழித்து பாவங்களை வென்ற ஆத்மாவாய் மாறுகிறேன். என் தந்தை ஞான சூரியன். நான் ஆத்மா புள்ளி மாஸ்டர் ஞானசூரியன். ஞானசூரியனுடன் சேர்ந்து இந்த மாஸ்டர் ஞானசூரியன் உலகத்தை தூய்மைப்படுத்தும் கருவியாய் இருக்கின்றேன். இயற்கை மிகவும் தமோ பிரதானமாயுள்ளது. இப்பொழுது அந்த இயற்கையை நான் என் தந்தையுடன் சேர்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன். பல ஆத்மாக்கள் திருப்தி இல்லாமல் மன சோர்வுடன் இருக்கின்றனர். அவர்களிடம் உள்ள குறைகளை பலவீனங்களை நான் எரித்து சாம்பலாக்குகின்றேன். பாபாவுடைய கதிர்கள் என் மீது படும் பொழுது நான் தூய்மையாவது போல மாஸ்டர் ஞானசூரியனான என் கதிர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் செல்கின்றன. கூடவே என் பாபா கதிர்களும் செல்கின்றன. இரண்டு கதிர்களும் போய் அனைத்து ஆத்மாக்களின் பாவங்களையும் எரித்து பஸ்பம் ஆக்குகின்றது. அனைத்து ஆத்மாக்களின் பலவீனங்களை எரித்து பஸ்பம் ஆக்குகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் பாவங்களை அழித்து கொண்டே இருக்கின்றன. பாபாவின் கதிர்கள் செல்ல செல்ல அனைத்து பாவங்களும் எரிகின்றன. அனைத்து துன்பத்தின் தாக்கங்களும் மறைகின்றன. பாபா ஞானசூரியன் ஆத்மா
நான் மாஸ்டர் நான சூரியன் கருவியாக இருந்து என் பாவங்களையும் அழிப்பேன். அனைத்து ஆத்மாக்களின் பாவங்களையும் அழிப்பேன். அனைத்து ஆத்மாக்களும் புண்ணிய ஆத்மாக்களாயாகி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.